ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைனி டாபிக்ஸ். நம்ம இதை பார்க்க போகிறோம். தலைஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சந்திரா சார் வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதில் வந்து தலைஜித் சார் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதில் என்னென்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ், ஹேட்டர்ஸ் அண்ட் நியூட்ரல்ஸ் ஆர் 3 சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் சொல்ல விஷயம் இருக்காரு. அதாவது ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, ஹேட்டர்ஸாக இருக்கட்டும் சரி, நியூட்ரல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே 3 பக்கங்களில் உள்ள ஒரு காயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படிப்பா 3 பக்கங்களில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸ் வந்து சில பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரு காயில் எப்படி 3 சைடு இருக்கும், 2 சைடு தானே இருக்கும், ஒன்று தலை இருக்கும் இன்னொன்று பூ இருக்கும், எப்படிப்பா 3 சைடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஹேட்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரெண்டு சார் வந்து காயின் யூஸ் போகிறாரு. ஒரு பக்கம் வந்து தலை வரும், இன்னொரு பக்கம் பூ வரும், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பக்கம் வந்து ஒரு சைடு வரும், நியூட்ரல் சொல்லிட்டு ஒரு சைடு வரும். அந்த சைடு தான் அவர் வந்து தலைஜி சார் மிஷின் பண்ணியிருக்காங்க. இதை கூட சில ஹேட்டர்ஸ் வந்து ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான விஷயம். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ்லேருந்து வர அந்த வெறுப்பாக இருக்கட்டும் சரி, ஃபேன்ஸ்லேருந்து வர அன்பாக இருக்கட்டும் சரி, அது நியூட்ரல் அந்த பார்க்குற பார்வைகள் அவங்ககிட்ட அன்பும் இருக்கும் வெறுப்பும் இருக்கும் ரெண்டுமே நடுவில் தான் இருப்பாங்க. ஸோ அதுவாக இருக்கும் எல்லாமே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைஜி சார் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவற்ற அன்பை நான் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைஜி சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இது வந்து இந்த தஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆக்டர்ட்டு வரும்போது கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.